சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவல் அப்போதும் இப்போதும் பகுதி நான்கு மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் ஏழு பெருமாள் உடம்பு இன்னும் கொஞ்சம் தேறி பின்பக்கத்தை தேய்த்து தேய்த்து நகர்ந்து தன் காரியங்களை கவனித்துக் கொள்ள முனைந்ததும் அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் மங்கை என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து விடுவாள் தோட்டத்தை பெருக்கி மற்ற வீட்டு வேலைகளை செய்துவிட்டு அவளுக்காக கொடுக்கும் சோற்றை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடுவாள் தான் ஒருவாய் சரியாக சாப்பிடாமல் இருப்பதை புருஷன் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு மதிய வேலைக்கு வந்தால் மாலையில் வீடு திரும்ப ஐந்தாகி விடும் அப்புறம் போய்த்தான் காயோ எதுவோ வாங்கி சமையல் செய்வாள் மூக்கில் மூக்குத்திகளும் வீட்டில் பித்தளை அண்டா குண்டாக்களும் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு கவலை இல்லை மாசம் ஓரிரண்டு பொருட்களை அடகு வைத்து வரும் பணத்தோடு நான் கொடுப்பதையும் போட்டு எப்படியோ ஒப்பைத்து விடுவாள் ஆனால் இதெல்லாம் எத்தனை மாதங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அறுவடை காலம் ஊருக்கு போனால் தகப்பனிடமிருந்து இருந்து நெல்லும் புளியும் வாங்கி வரலாம் என்ற ஆசையில் ஒரு நாள் புறப்பட்டு போனவள் மறுநாளே தொங்கின முகத்துடன் வந்து விட்டாள் தம்பிங்க சொல்லி காட்டுதுங்கம்மா நான் வளர்த்த பசங்க இன்னைக்கு என்னக்கா சொரண்டிகிட்டது பத்தாதா இன்னும் எதுக்கு வந்திருக்கேன்னு என்னை ஏசி காட்டுதுங்கம் அம்மா சும்மா பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் என்றவள் தன் எதிர்காலத்தின் இருட்டைக் கண்டு பயப்படுகிற வகையில் அரை ஜாமம் தேம்பி தேம்பி அழுதாள் பாவமாக இருந்தாலும் என்னாலும் எத்தனை உதவ முடியும் ஏதோ ஒரு வயிறு என்றால் என்னிடம் இருப்பதை நான் சமைப்பதை கொடுத்து இட்டு நிரப்பி சமாளித்து விடலாம் ஆனால் அங்கிருப்பதோ நாலு ஜீவன்கள் அப்புறம் எப்படி இத்தனைக்கும் நான் ஒன்றும் செய்யாமல் இல்லை பழைய துணிமணிகளை கொடுத்தேன் வீட்டில் மிஞ்சிய சோறு பலகாரங்களை தாராளமாகவே தந்தேன் இருந்தும் என் இயலாமை புரிந்த வகையில் மங்கையும் வாயை திறந்து ஒரு வார்த்தை இது வேணுமா என்று கேட்கவில்லை மாச மாசம் சம்பளத்தில் அவள் எனக்கு வேண்டிய கடனுக்காக கொஞ்சம் மட்டும் பிடித்துக்கொண்டு மிச்சத்தை நீட்டும் போது நன்றி மிகுந்த உணர்வுடன் அதை பெற்றுக்கொண்டாள் நீங்க இல்லைன்னா நாங்க நடு தெருவுல எப்பவோ இருப்போமா என்றால் திரும்ப திரும்ப இப்படி அவள் தட்டுத் தடுமாறி வாழும் வாழ்க்கை கூட பொறுக்காதது மாதிரி காலம் இன்னும் அவளை சீரழிக்க முனைந்தது கொடுமையிலும் கொடுமை என்றே நினைக்கிறேன் ஒரு காலை இழந்து விட்டதனால் நான் இடிந்து இடிந்துவிடக்கூடாது ஊன்று கட்டையை ஊன்றி நடந்தாவது என் மங்கைக்காகவும் குழந்தைகளுக்காகவும் புனர்வாழ்வு வாழ முயற்சிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த விதத்திலாவது உதவ வேண்டும் என்ற வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளாமல் ஐயோ நான் இப்படியாகிவிட்டேனே எப்படி இருந்தவன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே என்ற சுய பச்சாதாபத்தின் காரணமாய் மூளையோடு மூளையாய் பெருமாள் ஒடுங்கி போனது தாளத்தின் விளையாட்டு இல்லாமல் சுய வேறென்ன பச்சாதாபமும் இயலாமையும் கொள்ள சட்டென்று கோபமும் ஆத்திரமும் அழுகையும் பீரிட்டு எழுந்து ஆளை ஆக்கிரமிக்க ஏற்கனவே இருந்த வேதனையோடு மனநோயாலும் பெருமாள் பீடிக்கப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் மாமா குணங்கெட்டு போயிட்டாருங்கம்மா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல என்று மங்கை அரற்றிய பிறகு ஒரு நாள் அவனை அழைத்து வரச் செய்து பேசி பார்த்தேன் தலையை குனிந்து கொண்டு சின்ன குழந்தை மாதிரி அழுதானே ஒழிய நீங்கள் சொல்வது நியாயமான பேச்சுமா என்ன நினைச்சுக்கிட்டே நான் இருந்தது தப்புதான் என்னோட மங்கைக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தேறி வாழ்றது என்னோட கடமை அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி மனசு தளர மாட்டேம்மா தைரியத்தை வரவழிச்சுக்கிறேம்மா எதிர்நீச்சல் போட்டு போராடுற வாழ்க்கையில என்று என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று கூட ஒரு தரம் கூறவில்லை இனி பெருமாளை தேற்றுவது யார் மங்கைக்கு ஆதரவாக இருக்க போவது யார் நோயாளியான புருஷனையும் வளரும் பிள்ளைகளையும் மங்கை எப்படி சமாளிக்கப் போகிறாள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்படியே அடுத்து வந்த மாதத்தில் மங்கையை நினைத்து குழம்பி அவஸ்தைப்பட்டதால் மெதுவாக அவளிடம் தோன்றின மாற்றங்களை நான் தொடக்கத்திலேயே கண்டுகொள்ள தவறியதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் அத்தியாயம் எட்டு அன்றைக்கு வேலைக்கு வந்தபோது மங்கையின் இடுப்பில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன் மாசங்கள் கழித்து என்று கூட சொல்லலாம் புது வாயில் சேலை ஒன்று ஏறியிருந்தது புதுப்புடவையா மங்கை புதுச்சேலையா உடுத்தியிருக்கிறாள் ஐநூறு ரூபாயாவது இருக்குமே இது வாங்கினாளா இல்லை உள்ளே வைத்திருந்ததை எடுத்து உடுத்தி வந்திருக்கிறாளா இவளுடைய சேலைகள் அத்தனையும் எனக்கு அத்துப்படியான சமாச்சாரமாயிற்று தவிர இன்று குடும்பம் இருக்கிற இருப்பில் புதுசு வாங்கி கட்டிக்கொள்ளும் நிலையிலா இவள் இருக்கிறாள் என்னிடம் வேலைக்கு சேர்ந்த நாளாக இவளும் இவள் குடும்பத்தாரும் அணியும் புது துணிகள் எல்லாம் நான் எடுத்து தந்தவைதான் இந்த சேலையை நான் வாங்கி கொடுத்ததாக நினைவே இல்லையே அப்புறம் ஒருவேளை கட்ட நல்லதா ஏதுமில்லை என்று பக்கத்திலோ எதிர் ஒரு நாளைக்கு கடன் வாங்கி உடுத்தி வந்திருக்கிறாளோ அப்படி கடன் வாங்கியாவது புதுசு கட்ட வேண்டிய அளவில் இன்று என்ன விசேஷம் குறுகுறுப்பு பொறுக்க முடியாமல் போனதும் பாத்திரம் தேய்த்து விட்டு துடைப்பத்துடன் கூடத்தில் நுழைந்தவளிடம் கேட்டுவிட்டேன் சேல புதுசா மங்கை இதுவரைக்கும் நீ கட்டி நான் பார்த்ததே இல்லையே இங்கை என் கண்களை சந்திக்க பிடிக்காத மாதிரி அவசரமாய் குனிந்து பெருக்கியபடி பதில் கூறினாள் ஆமாங்கம்மா புதுசுதான் நேத்து தம்பி ஊர்ல இருந்து வந்திருந்தான் வெச்சுக்கக்கானு கொடுத்துட்டு போனா நான் புருவங்களை உயர்த்தினேன் மங்கையின் தம்பியா இவள் வீட்டுக்கு வந்ததுமில்லாமல் புதுச்சேலை எடுத்துக் கொடுத்திருக்கிறானா இது என்ன அதிசயம் உன் தம்பிக்கு உன்னை கண்டாதான் ஆகாதே மங்கை திடும்னு எப்படி மாறினா அம்மா எப்ப வந்தா நேத்துமா இன்னும் இருக்கானா இல்லைங்கம்மா ஒரு மணி நேரம் இருந்துட்டு உடனே புறப்பட்டு போயிட்டான் உம் நான் யோசனை மாறாமலே அடுத்த கேள்வியை கேட்டேன் என்ன அப்படி அவசரம் உடனே திரும்பி ஓடுறதுக்கு ரெண்டு நாள் தங்கிட்டு போனா உனக்கும் ஆதரவா இருக்கும் இல்லையா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா உம் சேலையோட வேற ஏதாச்சும் கொடுத்தானா மங்கை பெருக்குவதை நிறுத்தினாள் என்னை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்து விட்டு மீண்டும் பார்வையை தழைத்து கொண்டு மெதுவாக பேசினாள் முந்நூறு ரூபாய் பணமும் சட்டையும் எடுத்து இப்போது எனக்குள் உண்மையிலேயே வியப்பாக இருந்தது கூடவே காரியோட கஷ்டம் புரிஞ்சுதே என்று நிம்மதியாகவும் இருந்தது நிலம புரிஞ்சு உன்னோட வீட்டு மனுஷங்க எதமா நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மங்கை அடுத்த முறை அவனோ உங்க அம்மா அப்பாவோ யாராவது வந்தா அவசியம் வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்ன சரிங்கம்மா பெருக்கி முடித்து வாளியில் தண்ணீர் துணியுடன் வந்து துடைக்க தொடங்க நான் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்தேன் மாதிரி இருந்தது கொஞ்சமாய் சதை பிடிப்பு கண்டிருந்த உடம்பு அள்ளி தூக்கி முடிந்த கொண்டை அதில் இரண்டாக மடித்து வைக்கப்பட்ட சாமந்தி பூ வாயில் இரவு வெற்றிலை போடப்பட்டதற்கான சிவப்பு சாட்சி இடுப்பில் செருகியிருந்த சுருக்கு பையில் சில்லறை குழுங்கும் மோசை கொஞ்ச நாட்களாகவே மங்கையிடம் லேசான மிக லேசான மாற்றங்கள் இருப்பது கண் சிமிட்டாமல் ஊன்றி பார்க்கையில் புரிந்தது எனக்கு ஏனோ தானோ என வேலைக்கு வந்தவள் ஒரு நாள் சுத்தமாக தலை சீவி பொட்டிட்டு வந்தாள் அப்புறம் முகத்தில் லேசான மஞ்சள் பூச்சு விரல் நீளத்துக்கு கதம்பம் அதற்கப்புறம் கைகளில் ரப்பர் வளையல்கள் புது ஜாக்கெட் இப்போது புது சேலை பத்து பதினைந்து நாட்களாக தோன்றியுள்ள மாற்றங்களை உடனடியை அடையாளம் கண்டுகொள்ள முடியாவிட்டாலும் இப்போது ஒவ்வொன்றாக ஞாபகத்துக்கு வந்ததும் விவரிக்க முடியாத ஒரு நிம்மதி குட்டியாக என்னுள் எட்டி பார்க்கவே செய்தது புழி முழுகிவிட்டது இனி எப்படி வாழ்ந்தால் என்ன என்ற அசிரித்தையுடன் வாழ்ந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தேற்றிக் கொண்டு புத்துணர்ச்சி பெற முயற்சிக்கிறாளா நாம் சிரித்த முகமாக வளைய வந்தால்தான் புருஷனும் குழந்தைகளும் துளியாவது மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்டாளா உன்னை விட மோசமானவர்களை பார்த்து நீ தேத்திக் கொள்ள வேண்டும் மங்கை கடவுள் இருக்கார் எல்லாம் நல்லதுக்கு தானே சமாதானம் செஞ்சுக்கணும் இதுதான் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் நல்லது என்று அவ்வப்போது நான் புத்தி சொன்னவற்றை ஏற்று தன்னை மாற்றிக்கொள்ள பார்க்கிறாளோ குட் வெரி குட் ஐயோ என்று சோர்ந்து அடிபட்டு போகாமல் இப்படி தலை தூக்கி வாழ முயல்வதுதான் புத்திசாலித்தனம் யார் செய்த புண்ணியமோ மங்கையின் தம்பியும் வந்து அக்காளை பணத்தாலும் பொருள்களாலும் குசிப்படுத்தி விட்டு போயிருக்கிறான் இது எவ்வளவு பெரிய உதவி துரும்பை பிடித்துக் கொண்டாவது கரையேறிவிட வேண்டுமென்று துடிப்பவளுக்கு துடுப்பே கையில் அகப்பட்ட மாதிரி எத்தனை நம்பிக்கை தரும் விஷயம் அன்று முழுவதும் எனக்கே ஏதோ லாட்டரி பரிசு கிடைத்த தினிசில் புதுகளித்தவள் கோர்ட்டில் இருந்து என் கணவர் திரும்பி வந்ததும் இதையெல்லாம் மறுபடி அவரிடம் விளக்கமாகச் சொல்லி வெளிப்படையாக சந்தோஷப்பட்டேன் ஆனால் என்னுடைய இந்த திருப்தி குதூகலம் சந்தோஷம் எல்லாவற்றையும் ஒரு வாரம் தாண்டுவதற்குள் பக்கத்து வீட்டு டிரைவர் ஏழுமலை பெருசாய் ஒரு கல்லை தூக்கி தலையில் போட்டு அல்ப ஐசாக்கி சாவடித்தான் மாலை ஆறு மணி இருக்கும் டிரான்சிஸ்டருடன் வாசல் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தேன் வழக்கம் போல் அவர் ஊரில் இல்லை வேலைகள் முடிந்து நாலு மணிக்கே மங்கை வீட்டுக்கு போய்விட்டார் வாசல் கேட்டு ஓசைப்பட நிமிர்ந்து பார்த்தேன் ஏழுமலை வந்து கொண்டிருந்தான் மெல்ல நடந்து வந்து என் அருகில் நின்றவன் முகத்தில் எக்கச்சக்கமான தயக்கம் என்ன ஏழுமலை ஒண்ணுமில்லிங்க வந்து வந்து சார் இன்னும் கோர்ட்டில இருந்து வரலையா அவர் ஊர்ல இல்ல எழுமலை ஹைதராபாத் போயிருக்கார் நாளைக்கு வந்துடுவார் கார் இருக்கு எங்க போனாலும் தான் போகணுமா என்ன பிளான்ல போயிருக்கார் மங்க வீட்டுக்கு போயிடுச்சுங்களா அப்பவே போயிட்டாலே என்ன விஷயம் எழுமலை வந்து நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுமா நான் கேள்விப்படுறத உங்க காதல போடுறது என்னோட தான் எதற்கு இத்தனை பெரிய பீடிகை எதை சொல்ல இத்தனை தயக்கம் நான் வியந்தேன் என்ன ஏழுமலை ஏன் இப்படி தயங்குற வந்துங்கம்மா மங்கைய நீங்க கொஞ்சம் கண்டிச்சா தேவலன்னு நினைக்கிறேன் மங்கையா அவ என்ன பண்ணினா ஏழுமலை குரலை ரொம்ப கிசுகிசுப்பாக்கி கொண்டு சொன்னான் எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியலம்மா வர வர அவ போக்கு சுத்தமா நல்லா இல்ல மொத நாள் காதல் இப்படி அப்படின்னு விழுந்தப்ப நான் நம்பல நல்ல பத்தி வேணும்னே சொல்றாங்களேன்னு ஆனா நேத்து என் கண்ணால பார்த்தேம்மா ராத்திரி மணி இருக்கும் இவ முத்தையன் குடிசையிலிருந்து வெளியே வந்து தன்னோட வீட்டை பார்க்க நடந்தத என்னது அதிர்ச்சி தாங்காமல் முன்னால் சாய்ந்தேன் நீ நீ என்ன சொல்ற எழுமல கிட்டத்தட்ட ஒரு மாசமா முத்தையனோடு மங்கை சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்காமா தெரிஞ்சவங்க எல்லாம் பின்னால கை சிரிக்கிறாங்க பொறுக்க முடியாம தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன் முத்தையனுடன் மங்கை தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாளா போயும் முத்தையனோட என்ன கட்டுக்கதை இது பொய் சொன்னாலும் புரளி கிளப்பினாலும் பொருந்த சொல்ல வேண்டாமா மங்கையா தப்பை நடந்து கொள்கிறாளா இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் சத்தியமாய் நம்ப மாட்டேன் கோபம் தலை விரித்து எழ கண்களை இடுக்கிக் கொண்டு ஏழுமலையை பார்த்து அதட்டலாய் கேட்டேன் குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்திருக்கியே ஏழுமலை உங்க அதிர்ச்சி எனக்கு புரியுதுமா முதல்ல நான் கூட அப்படித்தான் நினைச்சேன் நம்ம மங்கையா எவனாவது நிமிந்து பார்த்தா கூட கண்ணாலேயே பொசிக்கிடுவாளே அவளான்னு துடிச்சு போயிட்டேன் ஆனா ஆனா அம்மா நான் சொல்றது மெய்யான வார்த்தை என்ன நம்புங்க எவ்வளவு கழிச்சடைனா எக்கேடு கெட்டு போகட்டும்னு விட்டுருப்பேன் மங்கைய என்னால் அப்படி பார்க்க முடியல அப்படி ஒதுக்கி தள்ள முடியல அது வெகுளி நல்ல பொண்ணுமா பெரும்பாலும் அவளும் அமோகமா வாழ்ந்ததை பார்த்தவன் அதனாலதான் மனசு பதறுது என்னடா பண்ணுவோம்னு தவிப்பா இருக்குது பொம்பளையாண்ட நான் எந்த முகத்தோட நின்னு பேச முடியும் முத்தையன் எதுக்கும் துணிஞ்சவன் நான் ஏதாவது சொல்ல போனா அவன் கையை நீட்டி என்ன அடிக்க கூட தயங்க மாட்டான் நான் குடிச்சிட்டு பேசலம்மா மனசு நொந்து போய் வேற வழி தோணாம உங்ககிட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் என்ன நம்புங்கம்மா என்றான் ஏழுமலை அந்த பேச்சும் பார்வையும் இதில் கடுகளவும் பொய்யில்லை என்பதை உணர்ந்த நான் எதுவும் பேச முடியாத ஜடமாகி போனேன் மனசு மட்டும் ஓவென்று ஆர்ப்பரித்தது மங்கை நடத்தை கெட்டு போய்விட்டாளா என்ன என் மங்கையா பெருமாளின் மனைவியா திடும் என்று சில நாட்களாய் மங்கையிடம் தெரிந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றாக கண்முன் தோன்றி பயமுறுத்தின தலைசீவல் முக ஒப்பனை பூ புது புதிய வாயில் சேலை ஆக இதெல்லாம் தம்பி கொண்டு வந்து கொடுத்தவை அல்லவா மனம் உடைந்து கிடக்கும் புருஷனை தேற்ற மங்கை இல்லையா முத்தையனுக்கு முந்தானை விரித்து அடைந்த ஆதாயங்களா இவை ஐயோ கடவுளே இது நிஜமா ஏழுமலை சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாக இருக்க கூடாதா மங்கையா அவளா பதினாறு வயதில் களங்கம் இல்லாமல் பெருமாளின் கைப்பிடித்து வந்து எங்க மாமா எங்க மாமா என்று மூச்சுக்கு மூவாயிரம் மாமா புகழ்பாடி அவனே சர்வமம் என்று வாழ்ந்த மங்கையா கேடு கெட்ட முத்தையனோடு சேர்ந்து கொண்டு தப்பு செய்கிறாளா வேமானி பொறுக்கி என்று முன்பு எவனை தூற்றினாளோ என்று அதையெல்லாம் மறந்துவிட்டு அவனோடு கூடி குழாவுகிறாளா இல்லை இல்லவே இல்லை இது மிகப்பெரிய பொய் என் மங்கை அப்படி நடக்கக்கூடியவள் இல்லை முத்தையன் வீட்டிலிருந்து அவள் வந்தாள் என்பதற்காக இல்லாததையும் பொல்லாததையும் கூற வேண்டுமா சீச்சி இந்த சனங்கள் ஆனாலும் மோசமானவர்கள் வாயில் எதை போட்டு கடித்து துப்புவது என்ற விவசாய இல்லாதவர்கள் நான் நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன் சரக்கென்று தலை நிமிர்ந்து கத்தினேன் மங்கை மேல உனக்கு என்ன கோபம் எழுமல எதுக்காக எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுற ராத்திரி முத்தையன் வீட்டிலிருந்து மங்க போனதை பார்த்தா உடனே கெட்டவதான்னு தீர்மானம் பண்ணிடுறதா முத்தையும் பெஞ்சாதியோட பேச போயிருக்க கூடாதா இல்ல ஏதாச்சும் சாமங்கியமா வாங்கி வர போயிருக்க கூடாதா என்ன எழுமல நீ கூடவா என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா உங்க மனச நான் திரும்ப திரும்ப புண்ணாக்கறேன் முத்தையன் சம்சாரம் ஊர்ல இல்ல புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு அது தன்னோட சொந்த ஊருக்கு போய் மாசம் ரெண்டாவதுமா அவன் இப்ப தனியாத்தான் இருக்கான் எல்லாருக்குமே இது தெரியுமா மட்டென்று மண்டையில் அடித்து சின்னதாக நான் பிடித்து கொண்டிருந்த நூலையும் ஏழுமலை அறுத்தெறிய மனதுக்குள் நம நமவென்று என்னவோ வலிக்க வலிக்க பிராண்டியது கண்கள் கலங்கி போய் விளிம்பில் நீர் ததும்பியது மங்கையா என் மங்கையா ஏழுமலையை நிமிர்ந்து பார்ப்பது ரொம்ப அவஸ்தையாக இருக்க தலையை கவிழ்த்து கைகளில் தாங்கிக் கொண்டேன் நான் வர்றேமா அது ரொம்ப சின்ன பொண்ணு நீங்க தான் புத்திமதி சொல்லணும் ஏழுமலை கேட்டை திறந்து பின் அதை சாத்திவிட்டு வெளியில் போனான் இருட்டி வெகு நேரமான பிறகும் வாசல் விளக்கை போடக்கூட தோன்றாமல் அப்படியே உட்கார்ந்திருந்து விட்டு அப்புறம் மெதுவாய் எழுந்து உள்ளே போய் கதவை தாழ் போட்டுக்கொண்டேன் அத்தியாயம் ஒன்பது மறுநாள் காலை மங்கை வேலைக்கு வந்தபோது நான் கொள்ளை தாழ்வாரத்திலேயே அவளுக்காக காத்திருந்தேன் படியேறி வந்தவள் என்னை பார்த்துவிட்டு நின்றாள் என் சிவந்த கண்களும் அலங்கோலமான உருவமும் எதையோ உணர்த்த கரிசனத்துடன் அருகில் வந்து உடம்பு சொகமில்லையாமா ஏன் எப்படியோ இருக்கீங்க என்றாள் அவள் கேட்டு விடலாமா என்னடி நீ ஏன் இப்படி செய்ய துணிதா என்று இந்த முகமா தப்பு பண்ணுகிறது நம்ப முடியவில்லையே நினைப்பதை கேட்க துணிவு இல்லாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தேன் ஒரு நிமிஷம் விழித்துக்கொண்டு கொண்டு நின்றுவிட்டு உள்ளே வந்து விளக்குமாற எடுத்து போய் வாசல் கழுவி கோலம் போட்டுவிட்டு வந்தாள் பாத்திரங்களை தேய்த்து கவித்து வைத்தாள் அடிக்கடி என் பக்கம் பார்வையை வீசி பார்த்தபடியே வேலை செய்தவள் மனசு கேட்காதது போல திரும்ப அருகில் வந்தாள் ஏன் இருக்கீங்க மேல ஏதாச்சும் ஏன் பேச கோபமட்டீங்க ஐயா ஊர்ல இருந்து வந்துட்டாரா அவருக்கு ஒண்ணும் இல்லையே என்னங்கம்மா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே அம்மா கையை தயக்கத்தோட நீட்டி என் கையை பற்றி அவள் கெஞ்சவும் சட்டென்று பின்னால் நகர்ந்தேன் விழித்து பார்த்தேன் அவளை வார்த்தை வெடித்துக் கொண்டு வெளியில் வந்தது நான் கேள்விப்பட்டது நிஜமா மங்கை என்னம்மா என்ன கேக்கிறேன்னு உனக்கு தெரியும் என் மேல உனக்கு உண்மையான மதிப்பு இருந்தா கேக்கிற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லு மங்கை முந்தானை தலைப்பின் நுனியை கையால் திருகினாள் நடுங்கும் விரல்களால் தலைமுடியை கோதிக்கொண்டாள் நாவால் உதடுகளை ஈரப்படுத்தினாள் சொல்லேண்டி கேக்குறது காதல விழல பெரும் குரல் எடுத்து நான் கேட்க அவள் அரண்டு போய் சுவரில் சாய்ந்தாள் அந்த நடுக்கமும் பயமும் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்த ஜிவ் என்று எனக்குள் ஆத்திரம் கிளம்பியது படுபாவி நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டியே நீ நல்லா இருப்பியா ஏண்டி புருஷனுக்கு ஒரு கால் போயிட்டா என்னடி கொஞ்ச நாளைக்கு புருஷனோட இல்லாட்டி இல்லாட்டிதான் என்ன சம்பாதிச்சு கொட்டுற வரைக்கும் தான் புருஷன் வசதியா எங்க மாமாவுக்கு ஒரு ஆம்புள் ஈடாக முடியுமான்னு மார்த்தட்டி அடி அத்தனையும் பொய்யா நடிப்பா ஏண்டி அன்னைக்கு என்ன சொன்ன சேலை தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு தானே என் முகத்தை பார்த்து அந்த பச்சை பொய்ய சொல்ல உனக்கு என்ன திமிர் இருக்கணும் இப்படி பண்ணி புதுசேலை வாங்கி கட்டி காட்டி என்னடி தூ நீயும் ஒரு மனுஷியா போடி முதல்ல வெளியே போடி உன்னோட முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல போயிடு உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடு நான் கத்த மங்கை அம்மா என்று இரண்டு கைகளாலும் முகத்தில் ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டு அப்படியே கீழே சரிந்து உட்கார்ந்தாள் அம்மா அம்மா நீங்களும் போடினா நான் எங்க போவேம்மா உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்கம்மா உன்னை பார்க்க பிடிக்கலைன்னு சொல்லாதீங்கம்மா இன்னொரு தடவை அப்படி சொன்னா நான் செத்து போயிடுவேன் வேணா சொல்லாதீங்கம்மா அவளின் அழுகையும் கதறலும் என்னை பாதிக்காதது போல நான் அப்படியே நின்றேன் வேஷம் போட்டது போதும் இனிமையும் உன்னை நம்ப நான் தயாரா இல்ல அதை புரிஞ்சுக்க இந்த அழுகைக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்க முதல் இடத்த காலி பண்ணு இனிமே உன்னோட சவகாசமே எனக்கு வேணாம் மங்கை வெள்ளமாக பெருகும் கண்களை விரித்து என்னை பார்த்தாள் நான் மானம் மானங்கெட்டவதாமா தரங்கட்டு போயிட்டவதாமா ஆனா வேஷம் போடுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கம்மா அம்மா எட்டி என் கைகளை பற்றி கொண்டு அவள் கதற இதென்ன நாடகத்தனம் என்ற அருவறுப்பில் நான் கைகளை உதறி நகர்ந்து கொண்டேன் ஏழு எட்டு மாசமா நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதது இல்ல வீட்டுல இனி விக்க ஒரு சாமம் கிடையாது கூட பிறந்தவங்களும் பெத்தவங்களுமே எங்களை சொமையா நினைச்சு ஒதுக்கிட்டாங்க தாலி கட்டின புருஷனோட கால் போனதோட அவரோட குணமும் கெட்டு போச்சுமா சதா கத்தல் அடி சண்டை ஏசல் அழுகதான் நால் பூரா உழைச்சிட்டு களைப்பா போறேன் வாயில வந்ததை சொல்லி கத்துவாரு நீ மட்டும் வெளிய வாசல்ல போய்க்கிற என்னை பத்தி என்ன கவலைன்னு கத்துறாரு குடிக்க பணம் கேட்பாரு நான் எங்க போவேன்னு சொன்னா கையில கிடைச்சத போட்டு நொறுக்கி தள்ளுவாரு நான் சம்பாதிச்ச வரைக்கும் நீ அள்ளிக்கிட்ட இப்போ உனக்கு நான் பாரம் ஆகிட்டேன்ல எனக்கு செலவழிக்க மனசு இல்ல அப்படித்தானேன்னு ஏசுவாரு அத்தனையும் பொறுத்துக்கிட்டுதாமா இருந்த முகம் சுணுங்காம மாமாவுக்கு உடம்பு முடியல அதான் இந்த பேச்சு பேசுறாருன்னு என்னை தேத்திக்கிட்டு சோரோ கஞ்சியோ கிடைக்கிறத அவருக்கும் பிள்ளைங்களுக்கும் போட்டுட்டு வெறும் நான் நீங்க கூட எப்படிமா சரி அப்படி இருந்தவ இன்னைக்கு நாலு பேர் கேவலமா பேசுற அளவுக்கு நடந்துகிட்டியே அதுக்கு என்ன கட்டு கட்ட போற கட்டு இல்லம்மா சாமி சத்தியமா நெசத்ததான் சொல்ல போறேன் கேளுங்கம்மா அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்ட பிள்ளைங்க ஒடிங்க போயிட்ட நில ஒரு மாசம் முன்னால ஒரு நாள் நீங்க கொடுத்த சோறோட வீட்டுக்கு போனப்ப மாமா இல்ல புளி மொளகா வாங்கி குழம்பு வச்சுட்டு பிள்ளைங்களை சோறு தீங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் சண்முகம் வரமாட்டேன் போ எனக்கு சோறு வேணாம் ஒண்ணு வேணாம்னு கத்திச்சு வந்து சாப்பிட்டு போட ராசான்னு கெஞ்சலாகவே கூப்பிட்டேன் அப்ப அவன் எனக்கு புளி குழம்பு வேணாம் தினத்துக்கும் கஞ்சியும் குழம்பு தின்னு அழுத்து போச்சு காய் போட்டு குழம்பு கொடுத்தா சாப்பிடுறேன் இல்லாட்டி பட்டினி கிடக்குறேன் விளையாட நான் போக மாட்டேன் எல்லா பசங்களும் கிழிஞ்ச நிக்கிற போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு வெக்கமானம் இல்லாம வர்றாண்டான்னு கேலி பண்ணுவாங்கன்னு ஓன்னு அழுதாமா அன்னைக்குதான் நான் வெடிச்சு போனேன் மாச கணக்கா நாம கால் வயித்துக்கு கூட சாப்பிடாம இதுங்களை எப்படியும் ஒப்பேத்தலாம்னு மாடா உழைக்கிறோம் இவன் என்னடானா அப்பனுக்கு மேல பொறுப்பு இல்லாம பேசுறானேன்னு ஆத்திரமா வந்துச்சு பாஞ்சு இழுத்து பிள்ளைய புரட்டி எடுத்துட்டேன் என்னையும் அடிச்சுக்கிட்டு நான் செத்து ஒளிஞ்சிடறேன்டா நீங்கெல்லாம் சந்தோஷமா இருங்கன்னு கத்தி அழுத மிரண்டு போயிடுச்சு என்ன கட்டிக்கிட்டு நீ செத்து போயிடாதம்மா நான் இனிமே காய் போட்டு குழம்பு கேக்கல கிழிஞ்சு நிக்கிறையே போட்டுக்கிறேன் நீ சாபாதம் அழுதுது சத்தியமா சொல்றேங்கம்மா அன்னைக்கு எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு காய் போட்டு குழம்பு பண்ணி ஊத்த கூட எனக்கு வக்கில்லையே கிழிஞ்சு நிக்கிற தச்சு தர காசுக்கு வழி இல்லையனு ஒடஞ்சி போயிட்டே அம்மா நீங்க நம்புனா நம்புங்க பேசாம அரளி விதையை அரைச்சு இதுங்களுக்கு கொடுத்துட்டு நாமளும் குடிச்சு செத்துடலாமான்னு கூட நினைச்சிட்டேங்க அப்பால துர்மரணமா போனா பேயா சுத்துவோமே அதோட காலில்லாத மாமா தனியா என்ன பண்ணணும்னு அப்படியே தேத்திக்கிட்டேன் அன்னைக்கு ராத்திரி தான் மொத தடவையா நான் முத்தையனோட வெறியுடன் பேசி கொண்டு வந்த மங்கை நிறுத்தினாள் என்று முகத்தில் அரைந்து கொண்டு அடங்கி இருந்த அழுகை பீரிட தொடர்ந்து அரற்றினாள் நான் நடத்த கெட்ட முண்டதாமா கூறுகெட்ட பொம்பலுதான் ஆனா அம்மா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க கேவலம் காய் போட்டு குழம்பு வெயின்னு பையன் ஆசைப்படுறத நிறைவேற்ற கூட வக்கில்லாம இருக்கிறத காட்டிலும் இது ஒன்னும் குறைஞ்சது இல்லைன்னு தோணிடுச்சும்மா எனக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே முன்னூறு ரூபாய் போல கடம்பாக்கி அகப்பட்டது நீங்க ஒருத்தர் தான் உங்களையே எத்தனை சுரண்ட முடியும் எனக்கு வேற நாதி இல்லீங்கம்மா பத்து நிமிஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு படுத்து கிடந்தா அந்த முத்தைய பிள்ளைங்களுக்கு கரிச்சோறும் நிக்கர் தைக்க காசும் கொடுக்குது விளக்கெரிய சீமண்ண வாங்கி தருது எங்க மாமாவுக்கு பாட்டில் பிராந்தி கொண்டு வருது அம்மாடி நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கம்மா இதோட சேலையும் பூவும் வாங்கியாந்து வச்சுக்கன்னு அந்த ஆளு சொல்றதை என்னால தட்ட முடியலீங்க நீ இதுக்கெல்லாம் சம்மதிச்சா பாக்டரி முதலாளிக்கு எதிராக சாட்சி சொல்லி உன் புருஷனுக்கு பணத்தை கூட்டி வாங்கி தருவேன்னு பேசுறப்ப இந்த ஆளோட சகவாசம் வச்சுக்கிறது நம்ம மாமாவோட எதிர்காலத்துக்கு தான்னு நான் என்னையே தேத்திக்கிறது தாமா சத்தியம் மாரியத்தை மேல சத்தியமா உடம்புக்காக நான் அலையலிங்கம்மா உங்க முன்னால தினைக்கும் நிக்கிறப்பெல்லாம் புழுவா மாறி நான் துடிக்கிற துடிப்பு வேதனை எனக்கு தாமா தெரியும் என்னை மன்னிச்சிடுங்கம்மா நாலு கொடுங்க அடிச்சிடுங்க ஆனா முகத்துல முழிக்காதேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நான் செத்துருவேன் கல்வீட்டில் இருந்து கொண்டு நாலு வேளை விதவிதமாய் தின்று தீர்த்து கொண்டு சம்பாதித்து போட்டு அரவணைக்க புருஷனையும் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு வெயிலின் கொடுமையையோ வறுமையின் வேதனையையோ பசியின் பிராண்டலையோ அனுபவிக்காத நான் இவளை இந்த மங்கையை குற்றவாளியாக நிற்க வைத்து குற்றம் சாட்டுவது எப்படி நியாயமாகும் மனதுக்குள் பூதமாய் கேள்வி ஒன்று எழ முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு கேவி கேவி அழுபவளை பார்க்கையில் எனக்கும் அழுகை பொத்துக்கொண்டு எழுந்தது என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்தலாம் என்று நினைக்கும் நிமிஷத்தில் வாசலில் கார் வந்து நிற்பதும் என் கணவர் உள்ளே வருவதும் புரிய நாளே தாவலில் அவரிடம் ஓடுகிறேன் கைகளை பிடித்து கொள்கிறேன் அவசரமாய் அழுகையை நிறுத்தாமல் கெஞ்சுகிறேன் இன்னைக்கு இப்பவே அந்த உலகநாதனை போய் பாருங்க எப்படியாவது ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது வாங்கி தந்து பெருமாள் உடனடியா ஒரு பெட்டிக்கடை வைக்க உதவி பண்ணுங்க இல்லனா நீங்களாவது அந்த பணத்தை கொடுத்து ஒரு வழிகாட்டுங்க அவனுக்கு அவனை நாலு காசு சம்பாதிக்க வைங்க இந்த மங்கையும் அவனோட பிள்ளைங்களோட நிம்மதியா வாழ உதவுங்க என்னங்க உடனே உடனே சொல்ல நினைத்து ஆனால் எதையும் கோர்வையாக கூற முடியாமல் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொள்கின்றன ஏய் ஏய் என்னாச்சுமா இங்க பாரு என்னாச்சு சொல்லுமா வதைத்து போய் வரிவுடன் என் கணவர் தேற்றுவது வேதனையை இன்னும் கிளறிவிட மங்கையும் டாக்ஸி டிரைவரும் விழித்துக்கொண்டு கொண்டு நிற்பதை லட்சியம் செய்யாமல் ஒரு வழி பண்ணுங்க இந்த மங்க நல்ல விதமா வாழ வழி பண்ணுங்க என்று அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு என் கதறலை தொடர்கிறேன் சிவசங்கரி அவர்கள் எழுதிய அப்போதும் இப்போதும் நாவல் முற்றும் மங்கை வந்து குடும்பத்தினுடைய புருஷனுடைய இயலாமைனால தவறான பாதைக்கு போறாங்க தன்னுடைய கற்பை காசாக்கி அந்த பணத்துல புருஷனுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் சோறு போடுற நிலைமைக்கு வந்ததுக்கு மங்கை காரணமா இல்லை அனாதரவா அவளை விட்டுட்டு தன்னுடைய குடும்பம் நிலம் முக்கியம் பணம் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அவளை தனியா விட்டுட்டு ஊருக்கு போன அவங்க அப்பா காரணமா இல்லை அவளை தவறான பாதைக்காக தூண்டிக்கிட்டே இருந்த இம்சைப்படுத்திக்கிட்டே இருந்த முத்தையன் காரணமா இல்ல அவனுக்கு வந்து நஷ்டஈடு கூட கொடுக்காம ஏமாத்தின அந்த ஆணி ஃபேக்டரியனுடைய முதலாளி காரணமா இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாமே சேர்ந்த இந்த சமூகம் காரணமா தவறான பாதைக்கு போனது தவறுதான் ஆனா அதுக்கான காரணத்தை என்னங்கிறது நாம புரிஞ்சுக்கிறது இந்த ஒரு யோசனை சிவசங்கரி அம்மாவுக்கு வந்ததுனாலதான் இந்த கதையவே நான் எழுதுனேன் எப்படி நான் அவளை குற்றம் சாட்டுறது ஏன்னா சமுதாயத்தின் மேல குற்றம் இருக்கிறப்போ அவளை மட்டும் அல்லது வசதியான இடத்துல நான் இருந்துகிட்டு அவளைதான் அவளை நான் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சு அதே கேள்வியோட இந்த கதைய முடிச்சிருக்காங்க நெஞ்சத்தை வந்து ரொம்ப பலமா தாக்குது அது மாதிரி ஒரு ஃபீலோட தான் இந்த கதையை நான் முடிக்கிறேன் இந்த நாவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு நாவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்